भक्तापाय भुजंग गारुडमणि त्रैलोक्य रक्षामणि गोपी लोचन चातकाम्बुदमणि सौंदर्य मुद्रामणि यः कांतामणि रुक्मणि घनकुज द्वंद्वैक भूषामणि श्रेयो देवशिखामणि विशतु नो गोपाल चूडामणि जयति श्रुतिचूडार्यः श्रीमान् अद्भुतचन्द्रमाः सकला यत्र हि कला निर्मला नित्यपुष्कलाः वैदेशिकश्रुतिगिरामपि भूयसीनां वर्णेषुमाति महिमा न हि मादृशान्ते इत्थं विदन्तमपि मां सहसैव गोदे मौनद्रुहो मुखरयन्ति गुणास्त्वदीयाः नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तबुद्धोऽभ्य कृष्णं पाराख्यं स्वं श्रुतिगतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां प्रति निगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः ஒருத்திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திமகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தாம் திங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரின்பாவாய் மாரிமலை மடந்தில் பாக்கிறதுல சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்பதாக பிரார்த்தனை பண்ணார்கள். சரி, அவரும் இவா சொல்றாளேன்னு சொல்லிட்டு சிம்மாசனத்துல போய் ஏறி உட்காண்டுகிறேன். அந்த உட்காண்ட உடனே இவா வந்த காரியத்தை சொல்லாத அந்த பெருமாள் எழுந்தருளின அழகை சேவிச்சுட்டு அதுக்கு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவா மங்களாசாசனம் பண்றத பார்த்த உடனே பெருமாள் கண்ணன் கேட்கிறேரா இவளை பார்த்து, நீங்க ஏதோ இவ்வளவு கம்பீரமா வந்து சொன்னீங்களே, யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு சொன்னீங்களே, நீங்க என்ன காரியத்துக்கோசரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கோ, என்னால எதனா செய்ய முடியுமானா நான் ஏன் செய்யறேன், இந்த குளிர்லயும் உங்கள் உடலுடைய சிரமத்தை எதையும் பார்க்காமல் வந்திருக்கீங்களே, நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு பெருமாள் கேட்டாராம். கேட்டா உடனே அவ சொல்லணும் இல்லை என்ன பண்ணணும்ன்றப்ப அதை பத்தி சொல்லல. அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியம் இருக்க அந்த ரகசியத்தை எம்பெருமானிடத்திலேயே கண்ணனிடத்திலேயே சொல்லி அவனிடத்துல பிரார்த்திக்கிறாளாம். உன்னுடைய அவதார வைபவத்தையும் பராக்கிரமங்களையும் உன்னுடைய குணங்களையும் நான் சதா அனுபவிக்கணும், உனக்கு நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான அதுக்கு உண்டான சமிருத்தியை எனக்கு நீ வழங்க வேண்டும், நாங்கள் உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஏதேனா தடங்கள் இருந்தது ஆனால் அந்த தடங்களையும் நீக்கி நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்தினாலே பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அந்த திருவாயர் பாடலில் இருக்கிற ஆய்ச்சியர்கள் எல்லாரும் ஒருத்தி மகனாய் பிறந்து, இந்த பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இது வரைக்கும் அர்த்தம் சொல்லிட்டோம்னாக்க பாசுரத்தினுடைய அர்த்தமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இருக்கு இதில் அர்த்தமே. இந்த ஒருத்தி அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்கோ, இதுவே பெரிய வார்த்தை இது. இது ஒருத்தி, அவள் ஒருத்தியே ஒருத்தி, எவ்வளோ ஒருத்தி இல்லை அவள், அவள் தான் ஒருத்தி என்பதாக சொல்லுகின்றார். அவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ரேயஸ் புகழ சொல்லுகின்றார் ஒருத்தி என்று. அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனாகும் சர்வா ஆத்மா, லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கு உள்ளேயும் தான் இருந்து கொண்டு எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் தான் இருந்து கொண்டு அவன் இருப்பதை யாரும் உணராதபடி ஆனால் அதே சமயத்தில் அவன் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவனாக இருந்திருக்கிறான் என்பதாக சொல்லுகின்றார். எஸ் ஆத்மா சரீரம் எஸ் பிருத்வி சரீரம்னு சொல்லி இதை பற்றி அந்தர்யாமி பிராமணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
அப்பேற்பட்ட சர்வலோகத்தையும் நியமிக்கிறவனாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் நியமிக்கிறவளாக ஒத்தி இருக்கான்னாக்கா அவள் தான் ஒருத்தி என்பதாக சொல்லுகின்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான்றது அந்த அவதார காலத்துல அவன் எப்படி பண்றான்னா, பெருமாள் அவதாரத்தை பாகவதத்துல அப்படியே பார்க்கணும். தேவக்யாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாசிரயாம் அவிராசீத்யதா பிராச்யாம் திசி இந்துரிவ புஷ்கலாம். ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹா. ஒரு கிழக்கு திசையில பௌர்ணமி நிலவு எப்படி உதிச்சா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி தேவகியின் இடத்திலிருந்து எம்பெருமான் சர்வகுணாசிரயா எல்லா கல்யாண குணங்களோடையும் கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமான் விஷ்ணு அவன் ஆவிராசி தோன்றினான் என்பதாக சொல்லுங்க. மகர்ஷி பிறந்தான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல, அது பிறகச்சேயே அந்த தோன்றும் பொழுதே எப்படி பிறந்த எப்படி தோன்றினார்ன்றதுதான் வார்த்தையை பார்க்கணும். தமத்புதம் பாலகமம் புஜே க்ஷணம் சதுர்புஜம் சாங்ககதாத்யுதாயுதம் ஈவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்தவம் பிதாம்பரம் சாந்திரபயோதிசௌபகம் தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம். இது சாதாரண எல்லா குழந்தையும் மாதிரி குழந்தையா பிறக்கலையா தேவகிக்கு? அத்தம் பாலகம், அத்தமான ஆச்சரியமான ஒரு குழந்தை. அந்த பிறகத்தையே தாமரைப்பூ போன்ற திருக்கண்களோடையும் சதுர்புகம் நான்கு திருக்கைகளோடையும் சங்கன் சக்கரம்னு சொல்லக்கூடிய சாங்கம் முதலிய ஐந்து திவ்யாயுதங்களோடையும் கூட அந்த ஸ்ரீவத்சத்தை திருமார்களையும் அந்த கழுத்திலையும் அந்த கௌஸ்தபத்து சீவகத்தையும் பீதாம்பரத்தையும் சாத்திண்டு பெருமாள் அவதாரம் பண்ணேனா. விரோச்சமானம் வசுதேவ ஐச்சதன்னு சொல்ற தேவகி பார்க்கறதுக்கு முன்ன வசுதேவர் பார்த்துட்டே இருந்த குழந்தைய. ஆகையால இப்பேற்பட்ட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு அந்த குழந்தைக்கு தாயாக இருந்திருக்கிறவள் அவள் யாரு? அவள் தான் ஒருத்தி என்பதாக சொல்ல. ஒருத்தி மகனாய் பிறந்து, மகனாயின்னு அர்த்த சப்தம், அந்த மகன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். மகன் அப்படின்னாக்க தாய் தந்தையரின் சொற்களை கேட்பவன் தான் மகன். அத்தனைக்கு பிள்ளைன்னு பேரு அப்படின்னாக்க அவ பிதாக்கு அதாவது தாய் தந்தையர் இருக்க பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் ஜீவத்தோர் வாக்கிய கரணாத்து அது மனஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கிறது. அவ சொல்லப்பட்ட அவ இருக்கிற நாள் வரைக்கும் அவளுடைய வாக்கியங்களை அபிலாஷங்களை பூர்த்தி பண்ணி கொண்டு அவ சொல்ற காரியத்தை செஞ்சிருக்கணும். அவ போன பிற்பாடு அவளுக்கு உதகதான அதிகம் பண்றவனாக யார் இருக்கானோ அவன் தான் புத்திரன் என்பதாக சொல்லுகின்ற. இப்ப மகனாய் பிறந்தின்ன தான் மகன்தான் மாதா பிதாக்கள் என்ன சொல்றாளோ அந்த சொல்றத உடனே கட்டுப்பட்டு செய்யறவனா நான் இருந்திருக்கேன்றத அத்த நிரூபணம் பண்ணி காமிச்சவர் பெருமாள். பெருமாள் பூதானாம் யோகிய பிதா என்பதாக பவித்ராணாம் பவித்ரங்கோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூதானாம் யோகிய பிதா என்பதாக எல்லா பிராணிகளுக்கும் அவ்வயா அழிவில்லாத பிதா தகப்பனாக இருந்திருக்கார் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளே கண்ணனே ஒருத்திக்கு மகனாய் பிறந்திருக்கலாம். சர்வலோகம் இந்த தகப்பனுடைய காரியம் என்ன? பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி தபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் சன்மகேதவஹா. ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், திலீப மகாராஜா எப்படி இருந்தா அவனே உலகத்துல இருக்கான், அந்த அவன் தேசத்துல இருக்க எல்லாருக்கும் தகப்பனா இருந்துட்டானா. தகப்பனுடைய கடமை பிரஜானாம் வினயாதானாத்து ரக்ஷணாத் பரணாதபி குழந்தைகளுக்கெல்லாம் வினயத்தை முன்ன கத்து கொடுக்கணும். அப்புறமா அந்த குழந்தைகளுடைய ரட்சணம் பரணம்னு சொல்லக்கூடுகிறது, வயிறுக்கு பசி இல்லாத பார்த்துக்கிறது, அவனுக்கு உண்டான
காரியங்கள், கல்வி செல்வங்கள் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றது, படிக்க வைக்கிறது எல்லாம் இருக்க, இதெல்லாம் ஒரு தகப்பனுடைய காரியம். ஆனா இது மொத்த காரியத்தையும் ராஜாவே பண்ணிட்டு போயிட்டாரான், திலீப் மகாராஜாவே பண்ணிட்டு போயிட்டாரான். அப்போ அவ பிரஜைகள் எல்லாவற்றிற்கும் திலீப் மகாராஜா பிதாவாக இருந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ பிதா கேவலம் ஜென்மகேதுவாக பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கார், அவ்வளவுதான தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. பெருமாளை பொறுத்த வரைக்கும் சர்வலோக பிதாவாக இருந்திருக்கார், அவருக்கு சர்வலோகத்திலே இருக்கிற ரட்சணம் பரணம்ன்றத பெருமாள் தான் பண்ணிட்டு இருக்கவர். அப்பேற்பட்டவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்திக்கு மகனாய் பிறந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். இத பிரத்யத்துல இவாளே சொல்லிட்டா, யாரு தேவகி வசுதேவன் சொல்லிட்டா, அகில லோக பிதஸ்தவ புத்ரதாம் அகமயாக மனன்ய மனோரதாஹ வரத வஞ்சித தான திருதௌரதே த்வயித தேவ மயத்னமயாச அபச்சத. யாதவாத்தியத்துல சுவாமி தேசிகன் வசுதேவர் சொல்ற வார்த்தையாக சொல்றார். அவர் என்ன வரத வஞ்சிததான திருதௌரதே, பெருமாளை பார்த்து வரதான்னு கூப்பிடுறதான் கண்ணன். பிதாவ பெருமாள் தான் அவரும் கண்ணன் கண்ணிக்கிறவையில் நின்ற அனைத்தும் காக்கின்றான் என்று சொல்றதில்ல, அவர் கண்ணன் தான். வாஞ்சிததான திருதௌரதே, நம்ம என்ன கேட்கிறோமோ கேட்கறது கொடுக்கறதுன்ற ஒரு சங்கல்பத்தோடு இருந்துருக்கிறவரான் அந்த பெருமாள். தேவம் நான் உன்னிடத்துல அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணேன், அகில லோக பிதுஸ்தவ புத்ரதாம் அகமயாகம், லோகத்துக்கெல்லாம் தகப்பனாராக இருந்திருக்கிற உன்னை, உன்னை உனக்கு புத்ரதாம் அகமயாச்சத, நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பதை நான் அன்னைக்கு உன்னிடத்துல யாச்சிக்கிறேன். அனன்ய மனோரதாக, இவ்வளவு பெரிய தபஸ் பண்ணி வேற ஏதானா வேணும்னு கேட்டிருக்கலாமா, வேற எதுவும் வேணான்னு கேட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தேவம் அயத்னம் அபச்சியத, அயத்னம் அபச்சியத, இப்ப அன்னைக்கு பட்டது இருக்க இன்னைக்கு ஒரு சிரமமும் படாமல் தானா வந்துட்டான், நீ கண்ணனாக வந்து பிறந்துட்ட, பெருமாள் வந்து அவதாரம் பண்ணிட்டாருன்னா. அப்போ ஒரு தி மகனாய் தசரதர் தபஸ் பண்ணார், தபஸ் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணார், புத்திரகாமேஷ்டி பண்ணி ரத்னம் போல நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்தார் அவர். இங்க என்ன பண்ணனா, நாலு பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றார். யார் நாலு பேர்? தேவகியும் வசுதேவரும் யசோதையும் நந்தகோபுரம். இவா நாலு பேருமா சேர்ந்து நாலு பேருக்கும் ஒரே பிள்ளையாக பிறந்திருக்க, அது பெருமாளுக்கு ஒரு விசேஷம். ஒருத்தி மகனாய், ஒருத்தி அவளுக்கு ஒப்பற்றவளாக இருந்திருக்கவா யாருமே கிடையாது. மகனாகி பிறந்து பிறந்த போது சொல்லதெல்லாம் செய்யறது இருக்க, அதுதான் மகனுடைய காரணம் காரியம். அந்த பிறந்த உடனே இந்த பெருமாள் பார்த்து கட்டளை இடுறாளாம், யாரு? தேவகி கட்டளை இடுறாளாம், உபசம்ஹர விஸ்வாத்மன்னை உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் நீ அப்படியே அது எல்லாத்தையும் மறைச்சிக்கணும் என்பதாக சொல்ற. அதோ ரூபம் அலௌகிக்கம் சங்கன் சக்கரம் கதா பத்மம் ஸ்ரீயாஜஸ்தம் சதுர்புஜம், இது சங்கன் சக்கரம் கத பத்மம் இவைகளாலே சேர்ந்திருக்கின்ற உன்னுடைய திருமேனியில் இருக்கிறத, இது அதாவது சாதாரணமாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியதை காட்டிலும் அதிகப்படியாக என்னென்ன இருந்திருக்கோ அது மொத்தத்தையும் நீ அது மொத்தத்தை மறைச்சிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணாளாம். அவ சொன்ன வார்த்தைய உடனே கேட்டான், ஆகையாலதான் இவருக்கு ஒரு பெரிய விசேஷம். ஒருத்தி மகனாய் பிறந்து, பிறந்து என்பதாக அடுத்த வார்த்தையை சொல்ற. இந்த பிறக்கிறதுன்றது இருக்க, இது நமக்கெல்லாம் ஏற்பட்டது பிறப்புன்றது, ஆனா பெருமாளுக்கு அது பிறப்புன்றது இல்லை. யாரெல்லாம் கர்மவசியாளா இருக்காளோ அவளுக்கு தான் பிறப்பு. ஆனா
இவாளுக்கெல்லாம் பெருமாளுக்கு வந்து அது ஆவிர்பாவம் தான். மகர்ஷியை பொறுத்த வரைக்கும் பெருமாளை பிறந்தார்னே சொல்லவே இல்லை, அவர் ஆவிர்பாவம் தான் சொன்னார். தேவக்கியான் தேவபூதாயம் விஸ்வசர்வகுணாசிரியா ஆவிராசி கதா பிராச்சியான் திசையின் தெரிவு புஷ்கலகா என்ற சாயங்கால வேலையுடன் கார்த்தால வேலையில அந்த சூரியன் உதயமாறுது, உதயமாச்சு பறக்கிறதுன்னு யாரானா சொல்றோமா? அது இருக்கிறது தான், இருக்கிறதுனால அது தோன்றது அவ்வளவுதான் உதயம்னு சொல்றோம். தவிர அந்த மாதிரி பெருமாளை பொறுத்த வரைக்கும் பிறப்புன்றது கிடையாது, பெருமாளை பொறுத்த வரைக்கும் தோன்றுதல் தான், ஆவிர்பாவம் தான் என்பதை மகரிஷி அறுதியிட்டு சொல்லிட்டு போற. ஆனா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அவருக்கு ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஆவிர்பாவம்னு சொல்றதை காட்டிலும் பிறப்புன்னு சொல்றதுதான் வசத்தின்னு நினைக்கிறாராம் பெருமாளை பொறுத்த வரைக்கும். இவர் எப்படி பிறந்திருக்கார், இவர் கேவலம் ஆவிர்பாவமா கணக்கு இருந்ததுன்னாக்கா ரிசுமன் மாதிரியோ இல்ல கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரியோ ஒரு கணத்துல பிறந்திருக்கலாம், ஒரு கணத்துல ஆவிர்பவிச்சிருக்கலாம், ஆனா அப்படி பண்ணல. 10 மாசம் வயத்துல இருந்து அதுக்கப்புறமா தான் 10 மாசம் என்ன 12 மாசம் இருந்திருக்கார் அவர். அதனால 12 மாசம் இருந்து தேவதையினுடைய கர்ப்பத்துல இருந்து அவர் தோன்றினதுனால அவரை பொறுத்த வரைக்கும் இவர் பிறப்பு தான் என்பதாக சொல்லுகின்றார். இது நம்மளுடைய பெருமாள் பொறுத்த வரைக்கும் நம்ம கர்மவசியாளாக இருந்திருக்கிற நாம் படுற பாட்டெல்லாம் அவர் கிருபாவசியனாக இருந்திருக்கிற தயாதீனமாக இருந்திருக்கிற எம்பெருமான் படுகிறாராம். இதுதான் விசேஷம். இவருக்கும் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம், அவன் நம்மளோடு கூட நமக்கு சஜாதீயமாக அவர் பிறந்திருக்க. இதுக்கு காரணம் அவனுடைய கிருப்பைதான் என்பதாக சொல்லுகின்ற அவர் நம்மளை அவனோட சமமா ஆக்கிக்கிட்டு பரவம் சாமி 33 பண்றதுக்காக தான் அவர் நம்மளோட ஒன்னா வந்து பிறந்திருக்கார், சஜாத்தியனா பிறந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து என்பதாக சொல்லுகின்றார். ஓரிரவு அந்த ராத்திரி எப்பேற்பட்ட ராத்திரின்னு பார்க்கணும். அந்த ராத்திரி வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு ராத்திரி அந்த யசோதை பிராட்டிக்கும் நந்த தேவகி பிராட்டிக்கும் பிள்ளையாக ஆன ராத்திரி அப்பேற்பட்ட ராத்திரி என்பதாக. அந்த தேவகியினுடைய பிறந்த உடனே ஒரு கம்சன் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட பெருமாளுடைய அவதாரம்ன்றது தாங்காதுன்றதுக்காக உத்தரக்ஷணத்திலேயே அங்கேருந்து கிளம்பிட்டேறாங்க. நாய்க்குடலுக்கு நரிமை தங்காதார் போலே கம்சாதிகள் தன்மை சூதிகா கிரகத்தில் ஓரிரா தாங்க ஓட்டுச்சில்லை என்பதாக வியாக்கியானம். நாய்க்குடலுக்கு நறுணை தொங்காதார் போலேன்னு நாய் நல்ல நிறைய நெய் குத்தி நல்ல ஒசந்த க்ஷீராண்ணத்தை கொடுத்து நாயை சாப்பிடுன்னு சொல்லணும்னு வச்சுக்கணும். அது முழுங்கும், அது சாப்பிட்டு முழுங்கினா கூட அது அது குடல்ல அது ஏத்துக்காது. அது ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா மாதிரி நினைச்சிட்டு அது அப்படியே வாந்தி யோசிரமும் கேடு போடுமா. நாய்க்குடலுக்கு நறுமை தங்காதார் போல் என்பதாக சொல்லுகின்ற ஓரிரவில் அந்த ராத்திரி, அந்த ராத்திரிக்கு சமமான ராத்திரி அதுக்கு மின்னையும் கிடையாதான் பெண்ணையும் கிடையாதான். அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி, யாருமே பார்க்காத ராத்திரி, அப்படிப்பட்ட ராத்திரி ஓரிரவு என்று சொல்லுகின்றார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலகிருத்தமான ஒரு பரிமாணம்ன்றது கிடையாது. இப்ப நாம இங்கெல்லாம் சொல்றோம் இல்லையோ, சூரியன் உதயமாறுது உதயமா அஸ்தமாறுது, இது 12 மணிக்காலமோ 10 மணிக்காலமோ ஏதோ ஒண்ணு, ஒரு நாள் 24 மணிக்காலம்ன்றதோ வருஷம் 365 நாள்ன்றதோ இப்படி எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் பகவத் அனுபவத்துல காலகிருத்தமான ஒரு பரிணாமமாக இல்லாத தேசத்திலே அவன் இதுக்கெல்லாம் அதீதமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இந்த காலத்தினாலேயே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் உடையதான ஒரு இட அந்த இடத்துக்கு வந்தவன் என்பதாக சொல்லுகின்றார். ஓரிரவு
அன்று அன்றைய நிகழ்வு தான் என்ன என்னன்றத பார்க்கணும். ஒரு என்ன பண்ணா இங்க நந்தகோபர் இங்க தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் பிறந்திருக்கான். அதே சமயத்துல திருவாயர்பாடியில நந்தகோபருக்கும் யசோத பிராட்டிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்க. அந்த பெண் குழந்தை பிறந்ததே பெற்றவளுக்கே தெரியாது. அதே சமயம் இங்க இருக்கிறவளுக்கு தேவகிக்கோ குழந்தை பிறந்தது தெரியும். ஆகையில யசோதைக்கு ஒண்ணுமே தெரியாதபடியாக இருந்திருக்கா. இது ஒரு நாள் அவ பிறந்தா, இவ பிறந்த மாத்திரம்னே இவ ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம், கண்ணன் பிறந்த மாத்திரத்தினால ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மாத்தி மாத்தி ஸ்தோத்திரம் பண்றான். ஜனனி மம அபிமதம் யுவயோரணவக்ரஹம் சமய பாவிமயைவ சமர்த்யதே. அந்த வசுதேவரை பார்க்க சொல்ற, நீர் ஒரு சமயத்துல தேவதைகளுக்கு எல்லாம் பிதாவாக இருந்த போது உமக்கு பத்தினியாக இருந்தவள் இந்த அம்மையார் தேவகி தான். இந்த தேவதி தேவகி நீங்க ரெண்டு பேரும் தேவதைகளுக்கெல்லாம் தயாரா இருந்தா, எனக்கும் அப்ப தாயாரா தான் இருந்தா, ஆனா நான் தான் உங்களுக்கு பிறந்திருக்கேன்றத, அதாவது சாட்சாத் பெருமாள் தான் உங்களுக்கு பிறந்திருக்கேன் பிறந்தேன்றத நீங்க ரெண்டு பேரும் தெரியாத இருந்தங்கோ. இப்ப நீங்க பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அபிமதம் யுவயோரணவக்ரஹம் சமய பாவிமயைவ சமர்த்யதே. உங்களுடைய அபிமதத்தை தடையின்றி செய்வதற்காக நானே இங்கு பிறந்திருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி பெருமாளுடைய வாக்கியங்கள்லாம் இருந்திருக்கு. இப்படி பிறந்த நாள்ல அந்த நாள் எப்பேற்பட்ட நாள், உடனே இவ இது எங்கேயோ பிறந்த ஜெயில பிறந்தவ, ஜெயில பிறந்த பெருமாளுக்கு இவெல்லாம் சேவிக்கிறா, இவெல்லாம் மங்களாசாசனம் பண்றா. இந்த மங்களாசாசனம் பண்றதோட மாத்திரமில்லை, அங்கிருந்து வேற கிளம்பி போகணுன்றார். கையில ஜெயிலாம் கட்டெல்லாம் விட்டு போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நாள் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்னா ரெண்டா எத்தனையா சொல்றது எப்படி சொல்றதுன்னே தெரியாதபடியாக இருந்துருக்கான். அப்படி அஜக அந்த ராத்திரின்றது அவ்வளவு பெரிய விஷயம், விசேஷமான இது. அந்த ராத்திரியில் நடந்த இன்னும் சில நிகழ்ச்சியை பார்க்கணும். அந்த ராத்திரியில அந்த கிளம்புறா வசுதேவர் அங்கேருந்து கிளம்பச்சு எப்படி போறது என்னன்றது தெரியல. அந்த பார்த்தமானாக்க ஒரே இருட்டா இருக்கே, என்ன பண்ண முடியும் தெரியலன்னா. அந்த பெருமாளோட கூட அனந்தனும் கருடனும் ஒன்னா வராளாம். ஸ்ருதி மயோ பிரபும் அனுஜகாமணி தீபகணோத்வா. ஒரே இருட்டா இருந்து அந்த இருட்டுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதிசேஷன் வந்தாராம். அதிசேஷன் முன்ன வந்து தன்னுடைய படங்கள், அந்த படங்கள்ல இருந்துருக்கிற ரத்னங்கள் மேல பிரிச்ச ஒரு தீபம் வச்சு ஏற்றி வைத்த மாதிரி, 1000 தீபம் ஏற்றி வைத்த மாதிரி ஏற்றி வச்சாராம். அனுஜாமூதர அவர் கண்ணன் மேல துளி கூட மழையும் பெய்யாமலும், அதே சமயத்துல தன்னுடைய படங்கள்னால வெளிக்கத்தினால வெளிக்கம் போட்டும் காண்பிச்சு போறாம். கருத்மான் என்ன பண்ற, ஸ்ருதி மாயோ பிரபும் சின்ன குழந்தை. இந்த சின்ன குழந்தை வெளில போறது அப்படின்னாக்க இது காத்து கருப்பு பட்டுருக்குன்னா என்ன பண்றது. இப்ப ஒரு வயசு வரைக்கும் குழந்தை வெளில போச்சுன்னாக்க வேப்பலை மட்டும் மடியில கட்டிக்கணும்னு சொல்றது. அப்புறமா அவர்ல எந்த இடத்துக்கு போய் சேர்றாலோ அங்க ஆரத்தி செத்துட்டு அந்த வேப்பலையை எடுத்து அந்த ஆரத்தியில போடுறது, போட்டுட்டு அப்புறமா குழந்தைக்கு செத்தி போட்டு அப்புறம்தான் ஆற்று உள்ள போறதுன்னு இப்பவும் வழக்கம் தான் வச்சுருக்கா. எவ்வளவு பர்மனன்ட் ஆற்றுல கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு வழக்கம் வச்சுருக்கா. அது பார்த்த இதே மாதிரி பார்த்த உடனே கருத்மானுக்கு வந்துருத்தான் பயம். அவர் என்ன பண்ண, இந்த கண்ணன் சின்ன குழந்தை அப்பதான் பிறந்த குழந்தையா இருந்துருக்கு, அந்த குழந்தைய கைக்கு போனாக்க அப்போ எதனா காத்து கறப்பு வந்துருக்குன்னா என்ன பண்றது, ராட்சதாலாம் புட்சுட்டெல்லாம் என்ன பண்றதுன்னா தன்னுடைய
ஒரு ரெண்டு இறக்கையினாலேயே அதுவே விசு, அந்த விசிறினால் விசிறுண்டே வரைகிறான். எந்த காத்து கருப்பும் அண்டாதபடிக்கு என்ன இவரே வேதாத்மா வேதேஸ்வராக ஸ்ருதி மயோ பிரபும் என்ன பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னா அதே வழியா ஜானு மாத்திரம் இருக்கு அத நொப்பு நுழையுமா பெரிய வெள்ளமாகும் இந்த யமுனா நதி அப்படியே தனியா போட்டு இவருக்கு இடம் விட்டுருத்தான் வசுதேவன். இவரை அழைச்சிட்டு பரவாயில்ல ஏழை பண்ணிட்டு வர்றதுனால அது எது பார்த்தேனி இப்படிப்பட்டு ராத்திரி அன்னைக்கு நடந்த ராத்திரி இந்த ராத்திரி தான் சொல்றார். பொருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், அந்த ஓரிரவில் அந்த ராத்திரியில மதுரை அதாவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கெல்லாம் அந்த ராத்திரிய எவ்வளவு நாள் வர்ணனம் பண்ணாலும் போறாது, அப்படிப்பட்டதான ஒரு ராத்திரி. அந்த ராத்திரி ஓரிரவில் ஒருத்தி மகனாய், இன்னொருத்தினுடைய மகனா, எவ்வளவு ஒருத்தி அந்த தேவகிக்கு அவதார ரசத்தை கொடுத்த, யசோதைக்கு லீலா ரசத்தை கொடுத்தாராம். இதுக்கு ஸ்ருதி சொல்றது பிரம்மண்யோ தேவகி புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனோ, பிரம்மண்யோ தேவகி புத்திரம் பெருமாள் சொல்லச்சேயே பிரம்மண்யோ மதுசூதனான்னு சொல்லச்சே தேவகி புத்திரன்ற ஒரு பேரை சொல்லி சொல்ற விஸ்வாமித்ரர் மகர்ஷி முதல் முதல்ல சுப்பிரபாதம் பண்ணவர் ராமனுக்கு. அப்ப சொல்லச்சே கௌசல்யா சுப்பிரஜா ராம பூர்வாசம் ஜா பிரவர்த்தத்தைன்னு சொல்ற. ஏன் தசரதருடைய பிள்ளைன்னு கூட்டா ஏந்திருக்க மாட்டாரேன்னா ராமன் அந்த கௌசல்யக்கு உண்டான ஏற்றத்தை சொல்றார். அதே மாதிரி வேதமே என்ன பண்றது, பிரம்மண்யோ தேவகி புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனோ என்பதா சொல்லுகிறது. அப்போ தேவகி புத்திரனுக்கு தேவகிக்கு தனக்கு அதாவது அகில லோக பிதாவுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை அளித்தது அது பெரிய விஷயமாக சொல்ற. கண்ணன் தன்னை எப்படி சொல்லிக்கொள்ள விரும்புகிறார்னாக்க தேவகி புத்திரனாக தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். யசோதைக்கு லீலாரசம் மொத்தத்தையும் காண்பித்தாராம். கோபாலோ யாதவம் வம்சம் மக்ன மக்கு தரிசதி என்பதாக சொல்லுகின்றார். அந்த யது வம்சத்துல பிறந்தவரே யாதவனாக கோபாலனாக ஒரு திருவாயிரபாடியில வந்தவராக ஆறார் என்பதாக. இப்படி யாரெல்லாம் சம்சாரத்துல அழுங்கி இருக்காளோ அழுங்கி இருக்காளோ அவ மொத்த பேரையும் உத்தரிஷத்தை தூக்கி விடுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் என்பதாக சொல்கின்றார். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய், அந்த ஒருத்தி மகனாக இருந்து என்பதாக சொல்கின்றார். தேவகியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் அந்த கிருஷ்ணன் ஒரு விதமான அதாவது அந்த ஒரு தாயார் குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறாரோ வெறும் குழந்தை பிறக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு பருவத்திலையும் அந்த குழந்தைய பார்த்து ரசிப்பா. அந்த ரசனை எதுவுமே இல்லாத போயிடுச்சு. எல்லா பாக்கியமும் யாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க, மொத்தம் கிடைச்சது மொத்தம் யசோத பிராட்டிக்கு தான். தேவகிக்கு ஒண்ணுமே இல்லாத போயிட்டு அந்த மாதிரி யசோத பிராட்டிக்கு கண்ணனுடைய லீலாரசம் மொத்தத்தையும் கொடுத்தவளாக இருந்துருக்க. அத ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் தேவகி கஷ்டப்படுற. மருகும் என் திருநெற்றியில் சுட்டி அசைதர
மணிவாயடை மொத்தம் தருதலும் உந்தன் பாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் குளிர விரலை சென்று வாயடை சேர்த்து வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. தேவகியினுடைய கஷ்டம், கண்ணன் வந்து குழந்தை ஸ்தன்யம் பண்றாரா, எல்லா அம்மாவும் இருக்கிறதான். அந்த ஸ்தன்யம் பண்ணச்சு பால் சாப்பிடுச்சு அந்த குழந்தையினுடைய தலையை வருடி விடுற வழக்கம், அது குழந்தை பார்த்தும் பால் சாப்பிட்டு இருக்கும். அந்த வால் விடுத்து அது நடு நடுவில் குழந்தை எடுத்து அதுக்கு முத்தம் கொடுக்கறது, அது முத்தம் கொடுத்த பிற்பாடு அந்த குழந்தைய உத்து பார்க்கறது, உத்து பார்த்தா இந்த குழந்தை பாரு அப்பா மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமா. இப்படிலாம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எதுவுமே என்னிடத்துல ஒன்றும் இல்லாத போயிடுத்து. இந்த பாக்கியம் மொத்தம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளேன்னு, யாரு யசோதைக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சதே தவிர எனக்கு ஒண்ணுமே கிடையில என்று தேவகி புலம்புவதாக சொல்லி பாசுர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த மாதிரி இந்த இடத்துல இவருக்கு கிடைச்சிருக்கிறது யசோதை பிராட்டிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விசேஷத்தை சொல்லி இவள் ஒருத்தி மகனாய் என்பதாக சொல்லுகின்றார். இந்த மகனாய்னு சொல்லிச்சு யாரோ குழந்தைன்றது இல்லை, இவளை பொறுத்த வரைக்கும் யசோதை பிராட்டியை பொறுத்த வரைக்கும் சாட்சாத்தா இவளே 10 மாசம் என்ன 12 மாசம் தாங்கிட்டு கர்ப்பத்திலேருந்து அவதாரம் பண்ணவர் இந்த பெருமாள் என்பதாக தான் அவர் நினைச்சிருக்கார். இவ பேர சொல்லாத ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய், ஏன் நேரதான் சொல்லிட்டா என்ன, தேவகிக்கு மகனாய் பிறந்து யசோதைக்கு மகனாயும் யசோதைக்கும் மகனாயும் ஆனவன் அப்படின்னு சொல்லிடலாம் என்ன. இது பெரியாழ்வார், இது என்னைக்கோ கம்சன் வதம்லாம் முடிஞ்சு போச்சு, இருந்தா கூட கண்ணனுக்கு என்ன தீங்குமோன்னு தீங்கு ஏற்படுமோன்னு நினைக்கிறாளாம், அதுக்காக தான் ஒருத்தி ஒருத்தின்னு பேரை சொல்லாதுன்னு சொல்லிட்டாளாம். எதிரிகள் இங்க கூட யாரானா வந்துருவாளோ என்னமோன்றதுக்காக அவ அப்பா இப்படிதான் பண்ணு. மத்த கழிற்று வசுதேவர் தம்முடைய சித்தம் தெரியாத தேவகிதன் வயிற்றில் அர்த்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே. அத்தத்தின் 10ஆம் நாள் பிறந்து, அத்தத்தின் 10ஆம் நாள் ஹஸ்தத்திலேருந்து எண்ணி பாருங்க 10வது நாளா, ஹஸ்தத்திலேருந்து 10வது நாள் எண்ணினமானாக்கா எல்லாம் ஹஸ்தத்திலேருந்து ஹஸ்தன் சித்திர சுவாத்தின்னு என்னாச்சா 10வது நாள் திருவோணம் தான் வரும். திருவோணத்திலேயே கண்ணன் பிறந்த பெருமாளுக்கு வேணா சிரவண நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு பெருமாள் வேணா பிறந்திருக்கு. அர்த்தத்தின் 10ஆம் நாள் பிறந்தவர் வசுதேவருடைய குழந்தை அர்த்தத்தின் பிறந்தா ரிவர்ஸ்ல எண்ணமா, அந்த பின்னாடியால எண்ணினாக்கா அர்த்தத்தின் 10ஆம் நாள் என்ன ஆகும்னா ரோகிணியா, அந்த ரோகிணியில பிறந்த, அந்த ரோகிணியில பிறந்தேன்னு சொன்னாலே கம்சன் எப்படி தெரிஞ்சுருவானான்றதுக்காக அர்த்தத்தின் 10ஆம் நாள்னு சொல்ற. அதே மாதிரிதான் அவருடைய குமாரத்தி பெரியாழ்வாருடைய குமாரத்தி ஆயிட்டபடினால இவளுக்கும் கண்ணனிடத்துல இருக்கிற ஒரு பரிவுனால சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அதுக்கு மேல ஒரு இதுல சரி போனா போயிட்டு போறது, இங்க நீங்க வந்தாச்சு அங்க திருவாயிரவாடியிலேயாவது நிம்மதியா இருக்கலாமா, அதுவும் இல்லையா. ஒளித்து வளர என்பதாக சொல்லுகின்ற அந்த ஒளித்து வளர்றது ஏன்னா அங்க இருந்துட்டு இருக்கிற திருவாயிரவாடியில் இருக்கிற புல்லு பூண்டு முதற்கொண்டு எல்லாமே அந்த ராட்சச கும்பலாக இருந்திருக்கான். ஆகையாலதான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒழித்து வளரும்படியாக ஆயிடுச்சு என்பதாக சொல்லுங்க. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அந்த ஒருத்தி ஒருத்தின்றதுக்கே பார்க்கணும், இந்த வசுதேவருக்கு நந்தகோபுரத்து கிடைச்ச பாக்கியம் வசுதேவருக்கு கிடைக்கல. எல்லாரும் கண்ணனை கொண்டு வந்து, அதாவது திருவாயிரபாடியில கண்ணன் குழந்தை பிறந்திருக்கேன், குழந்தை பிறந்த உடனே அந்த பக்கத்தாரில் இருக்கவோ அந்த இடத்துல இருக்கவெல்லாம் வந்து குழந்தைய பார்க்குறாளாம். குழந்தைய பார்க்கச்சே கொஞ்சம் பெரிய குழந்தையா ஆயிடுச்சு, இந்த குழந்தைய பார்த்து கேட்குறாளாம். அப்போ இந்த குழந்தைய மடியில் எடுத்து வச்சுட்டு அப்பா எங்கே சொல்லு அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாராம்.
அப்பா எங்கன்னு கேட்ட உடனே அந்த குட்டி விரல வச்சுட்டு எதிர பார்த்துட்டே இருக்காரா நந்தகோபுரம். அந்த நந்தகோபுரம் பார்த்து சொல்றதே தவிர அப்பா வசுதேவர்னு யாரும் சொல்லலையாம். இதுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் நந்தனுக்கு கிடைச்சிருக்கே தவிர நங்கள்கோன் வசுதேவன் பெற்றில்லனே என்பதாக சொல்லு. முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை உரை தந்தம் குரங்கிடை இருத்தி குழந்தைக்கு மொழியில விட்டுருக்காங்க. எந்த என் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரே உந்தை யாவன் என்றுரைப்ப உன்னுடைய தகப்பன் யாருன்னு சொல்லிட்டு நின் செங்கேழ் விரலினும் கடை கண்ணினும் காட்ட அந்த குட்டி கையால இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாராம். அது எதிர நின்றுக்கிற நந்தகோபுர அப்படி கலந்தமெல்லாம் பார்க்கிறாராம். அதை பார்த்துட்டு நந்தன் பெற்றனன் அல்வினை இல்லா நங்கள் என்பதாக அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் அங்கேயும் பார்த்தமான ஒழித்து வளர என்று சொல்ற யார் கண்ணலையும் படாமல் ஒழித்து வளராரா இது ஒழிக்கிறது. கருக்கிலா நாகில் தான் திங்கு நினைந்த கருத்தை பிழைப்பிட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பெந்த நின்ன நெடுமாலே கருக்கிலானாகி கிருஷ்ணன் வளர்கின்றான் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவனால தரிக்கவே முடியலையாம். தரிக்கலான் ஆகில் என்பதாக சொல்லுகின்றார். அந்த ஈஸ்வரனை பார்த்த உடனே ஒரே ஜடமதி ஹீச ஜனார்தனமாகபயா ஜனிதம் யதா அபகிருதம் வசுதேவ அமோசயது ஜயதையா சக தீனவிலாபயா கிமபி சிந்திதமாகதமன்யதா கிருஷ்ணன் அவதாரம் பண்ண தெரிஞ்சு போச்சு. அவள் வேற சொல்லிட்டு போட்டா தேவமாயா சொல்லிட்டா உன்னை அழிக்கிறதுக்காக வரவன் அங்க திருவாயிருபாடியில வளர்ந்துட்டு இருக்கான் என்னங்க வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாவோ அதை கேட்டுட்டு இவனுக்கு சொல்றான் கிமபி சிந்தித்த மாகத மன்யதான்னு நாம ஒண்ணு அது ஒண்ணு வருது. இது கம்சனுடைய வார்த்தை. அவன் நினைச்சது என்ன, ஜெயில போட்டாக்க நம்மள மீறி அந்த குழந்தை எங்க போயிடும், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய துவம்சம் பண்ணிடலான்னு அவன் நினைச்சான். இங்க நடந்ததோ விபரீதம். கிமிதம் கிமிதம் இது அன்னியாவது உபஜகாத்திய நாம நினைச்சா அது நடந்திருக்கு. இப்பயே நினைச்சுண்டு ஒரு தேழோ பாம்போ உடம்புல கொட்டிருக்கணும், தேள் கொட்டிருக்கும்னாக்கா ஒரு இடத்துல இருக்க விட்டாத பண்ணும். அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பெருமளவையே நினைச்சிருந்து கண்ணனையே நினைச்சிருந்து இருக்கானா என்னாகுமோ என்னாகுமோன்னு. தரிக்கிலான தான் தீங்கு நினைந்த யாரு தான் அந்த கண்ணனுக்கும் கம்சனுக்கும் இருக்கிற உறவை பார்க்கணும். அந்த உறவு தான் பெரிய உறவு. மாமா தாய் மாமன் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. முதல் ஆசீர்வாதன்றது யாருதுன்னா மாமாவனுடைய ஆசீர்வாதம் தான். தேஜஸ்வீய பிரம்மவர்த்தி ராங்காகோ துர்திஷ்ணாது இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம் பண்றான். குழந்தை பிறந்த உடனே புண்ணியாவசனத்துக்கு தான் ஆசீர்வாதம்ன்றது முதல்ல ஆசீர்வாதம்ன்றது வரப்போறது. அந்த ஆசீர்வாதம் பண்ணச்சு முதல்ல ஆசீர்வாதம் பண்றது அம்மானுடைய ஆசீர்வாதம், அப்பா தான் மீதி பேருடைய ஆசீர்வாதம். சில சமயங்கள்ல கல்யாண ஆன பிற்பாடு மாமனாருடைய ஆசீர்வாதம் சொல்லுவார். அந்த மாமனார் ஆசீர்வாதம் ஆன பிற்பாடு கூட ஆசாஸ்தை சொல்லி மாமனார் ஆசீர்வாதம் சொல்லுவார். ஆனா அந்த ஆசீர்வாதத்திலே கணக்கு கிடையாது. அந்த மாமனார் ஆசீர்வாதம் பண்ண பிற்பாடு போடுறதையோ வேஷ்டியோ என்ன கொடுக்குறாலோ அதை வாங்கி வந்த பிற்பாடு எல்லாருடைய ஆசீர்வாதம் அஷ்டதாசராதன் சொல்லிட்டு அஸ்மை தேவாசம் சொல்லி அதை பண்ண பிற்பாடு தனியா பிரத்யா ஆரம்பிக்கிட்டு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிட்டு அம்மான் ஆசீர்வாதம் தான் முதல்ல. அதனாலதான் இப்ப கூட கல்யாணங்கள் எல்லாம் வரைச்சு அந்த அம்மானுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த முகூர்த்தத்தின் நடுவுல அம்மான் ஆசீர்வாதம் ஆற வரைக்கும் யாரையும் ஆசீர்வாதம் கை குலுக்கிறதோ இல்ல ஆசீர்வாதம் பண்றதோ இதெல்லாம் பண்றது இல்லை.
இப்ப அது வேற, இப்ப காலகட்டமாக நடக்கிறதெல்லாம் வேற விஷயம், அந்த காலத்துலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்த. அப்ப அந்த முதல் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியவன் என்னுடைய மருமான் தேஜஸ்வியாவும் யசஸ்வியாவும் பிரம்மவர்த்தியாவும் இருக்கணும்னு நினைக்க வேண்டியவன் அவன் போய் நினைக்கிறான் இவன் அழிக்கணையா. தாகந்தி இங்கு நினைந்த கண்ணன் கஞ்சனுக்கு தீங்கி நினைக்கவில்லை, ஆனா அந்த கம்சன் தான் கண்ணனுக்கு தீங்கி நினைத்தவனாக இருந்தானுக்கான். சரிக்கிலான தான் தீங்கு நினைந்து கருத்த ஒவ்வொருத்தரா அவன் தீங்கு நினைக்கிறதுனாலதான் அவன் என்ன பண்ணான், பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு பூத்தனை திகடாசுரன் வர்த்தாசுரன் அகாசுரன் சொல்லி ஒவ்வொரு ராட்சசனாக அவன் அனுப்பிச்சு வச்சிருந்தான். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நடுமாலை. அவன் ஒவ்வொருத்தனாக அனுப்பிக்க போக அவனுடைய கருத்து இருக்க, கண்ணன் அழியணுன்றது இருக்க, அது இல்லாதபடியாக பண்ணிட்டாரான் பெருமாள். அந்த கஞ்சன் வயத்தில் நெருப்பென்று நின்ற நெடுமாலை, அந்த அவன் வயத்தில் வியர்த்தமாக இந்த பிழைத்துக்க அவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் வீணடித்து என்பதாக அர்த்தம். அந்த அவன் வயத்தில் நெருப்பாக இருந்தவர் பெருமாள் என்பதாக சொல்லுகின்றார். வசதி நந்த கிருஹே விபுதம் தமயிதா வசுதேவ சமுத்பவ அயமசவுதவ நாசயிதே பிதா தரமுதீரிய ஜகாமயதேப்பிதம். அந்த மாயையாக இருந்திருக்கவ கம்சனண்ட சொல்லிட்டு போயிட்டா. அவதான் அந்த குழந்தைய தானே இங்க கொண்டு விட்டு அது சொல்லிட்டான், நீ என்ன போய் வரும் இம்சை பண்ணாத்த நந்த கிருஹே விபுதத்திகாந்த மகிதா. யாரெல்லாம் விபுதாளாக ஞானியாக இருந்திருக்காளோ அவளுக்கு எதிரியாக இருந்திருக்காளோ அவர்களை அழிப்பவனாக இருந்திருக்கிற கிருஷ்ணன் நந்தகோபுருடைய கிரகத்துல விளந்துண்டு கொண்டிருக்கான். அவன்தான் ஒன்னு அழிக்க போறானே தவிர நான் ஒன்னும் பண்ண போறது இல்லைன்ட்டு அவ பாட்டுக்கு பத்த போயிட்டு அந்த மாய பத்த போயிடுச்சு. அப்போ கம்சனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய தரிசாகி அவன் தரிக்க முடியாதவனா ஆயிடுத்து. தான் தீங்கு நினைந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே. அந்த நெருப்பு வயிற்றில் நெருப்பு போல இருந்தது. பரிபூவச்சு கோப விசிஷ்மையை பரிஜாசஹரிம் பிரஜகஜகம் அவன் ஒரு நிமிஷம் கோச்சுக்கிறானா, ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறானா, ஒரு நிமிஷம் சிரிக்கிறானா, ஒரு மாட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிச்சேறின மாதிரி இருந்துட்டு இருக்கானா. அந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருக்கென்ன நெடுவாலே. ஆசிரித்தாய் வயிற்றெல்லாம் நெருப்பு கொட்டினவன் அவன் கம்சன். ஆனா அவன் வயிற்றுல நெருப்பு மாதிரி இருந்திருக்கோ யாரு, அந்த எம்பெருமான் தான். நெருப்பென்ன நெடுமாலே அவரை மாலே என்கிறார். மாலுக்கு மேல நெடுமாலேன்னு சொல்லிட்டு இருப்பார். மால்னாக்க வியாமோகத்தை உடையவன் அர்த்தம். இவன் தியாமோகத்தை உடையவன் ஆசிரியர் பக்கம் தியாமோகத்தை உடையவன் இவன் மால். இவன் நெடுமால். எப்படிப்பட்ட நெடுமால்னா, கொஞ்ச நாள் முன்ன நாம பார்த்தோமே தேவகி புலம்பினா, யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம் எதுவுமே எனக்கு கிடைக்காத போயிட்டு அந்த குட்டி கண்ணனாக அவன் தவழறதுலேருந்து சன்னியம் பாடினதுலேருந்து விளையாடினதுலேருந்து எதுவுமே நான் பார்க்காத போயிட்டேன்னு அவள் கஷ்டப்பட்டான். அவள் அவளுடைய கட்டத்தை போக்கடிக்கிறதுக்காக அவள் ஒருத்திக்கே தெரியும்படியாக திருவாயிர்பாடியில் நடந்த மொத்த நிகழ்ச்சியும் சன்னிபானம் பண்றதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணி காமிச்சவரான் இவர். ஆகையால இவருக்கு இருக்கிற ஆசிரித வியாமோகத்தை இவர் எங்கேயும் பார்க்க முடியாதுன்றதுனால நெடுமாலே என்று சொல்ற. அப்போ உன்னை அறுத்திட்டு வந்தோம். உன்னை நீ யார் இருக்க, இது வேற எதையும் அபேட்சிக்காதவனாக இருந்திருக்கிற உன்னை, உன்னையே நான் அர்ப்பித்து வந்தோம், அபேட்சித்து வந்திருக்கோம், வேற எதையும் நாங்கள் விரும்பவில்லை என்பதாக சொல்லுகின்றார்.
எங்களுக்கு வரை தருதியாக வந்திருக்கு. அர்த்திக்கிறதுனாக்க உண்மையில இருந்துருக்கிற ஒரு மோகத்தினால நாங்கள்லாம் பைத்தியம் பிடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் திருமேனிய நீ காண்பிக்கணும், உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாங்கள்லாம் பல்லாண்டு பாடணும், இதுதான் வேணும் என்பதாக சொல்லுகின்றார். வரை தருதியாக எங்களுடைய அபேட்சிதத்தை நீ கொடுப்பாயே ஆனால் என்று சொல்லுகிறார். வரை தருதியாக கொடுப்பேன், கட்டாயம் கொடுக்க போறாரு, அதுக்குதான் தேர்ந்து சொல்லிட்டு இருக்க. அப்ப என்ன பண்ண வந்தீங்கன்னா, திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பெற்று யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் என்பாவாய். திருத்தக்க செல்வமும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்புறமேயன் தத்தேஜா யசுரா ஜனகாத்மஜா என்பதாக சொல்லுகின்றார். அந்த எம்பெருமானுக்காகவே ஏற்பட்டவள் பிராட்டி, அந்த பிராட்டியோடு சேர்ந்ததுனா சிறப்பை அடைந்தவனாக இருந்திருக்க பெருமாள். அப்போ அந்த அந்த சிறப்புக்கு மொத்தம் பெருமாளுடைய சிறிய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசையா என்பது திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அனுபவம் போகணும்னாக்க பிராட்டியோட சம்பந்தத்தோட சேர்ந்துதான் அனுபவிக்கணும். அந்த பிராட்டி சம்பந்தத்தோட நாங்கள்லாம் ஒண்ணு அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். திருத்தக்க செல்வமும் திருத்தக்க செல்வம்ன்றது என்ன தெரியுமோன்னு பகவத் பாகவத கைங்கரியமாக கைங்கரியோபயுக்த நிரவர்த்திகமான செல்வம். எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் நம்மால் முடிந்தவரை செய்யக்கூடியதான செல்வம் இருக்கு, அதுதான் திருத்தக்க செல்வம். இது திருவினால் விரும்பக்கூடிய செல்வம். அந்த செல்வத்தை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, சேவகம்ன்றது வீரியம், அந்த எம்பெருமானுடைய வீரியத்தையும் அவனுடைய செல்வத்தையும் நாங்கள் பாட வேண்டும், அதை அனுசந்தானம் பண்ண வேண்டும். நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நடிகவனே என்பது போக இப்படியாக பண்ணமானாக்க வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரின்பாவாய். இந்த பாப்பெல்லாம் குளிர்த்துனாக்க இதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிறார். அதாவது உன்னை பாதினமான உன்னுடைய வீரியத்தையும் பிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற சேர்ந்திருக்கிற செல்வத்தையும் நாங்கள் சேர்ந்து உன்னுடைய வீரியத்தை கணக்கு நாங்கள் பாடினமானாக்க பாடின மாத்திரத்தினாலேயே எல்லா பாப்பமும் போயிடுச்சு. அந்த பாபம் போன உடனே வருத்தமும் தீர்ந்து போயிருதுன்னு கங்கா ஸ்நானம் பண்ண உடனேயே பாபம் போகுமா போலே என்பதாக சொல்லுகின்ற. கங்கா ஸ்நானம் பண்றோம், இந்த பண்ண உடனே உத்தர கணத்திலேயே பாப்பெல்லாம் போயிடுறதுதான், இதுதான் சுவாரஸ்யம். மீதி இடத்தை காட்டியும் இதுக்கும் காரணம் யாருன்னா தயாதேவி தான் காரணம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். தயாசதகத்தினால சொல்ற இது தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சொல்லிட்டு மூணு விதமாக சொல்ற அந்த தயையை கங்கைக்கு சமமாகவும் யமுனைக்கு சமானமாகவும் சரஸ்வதிக்கு சமானமாகவும் சொல்ற. அந்த கங்கைக்கு சமானமாக சொல்லச்சு உடனே போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு கங்கை அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே சக்கர தவகாகமான அபதாபம் அபாம சக்கர தவகாகமானம் அபதாபம் அபாபம் அப்பி அவனை ஒரு வாட்டியாக வரைச்சே அவனுடைய தாபம் பாபம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த தயாதேவி பண்ணக்கூடிய காரியத்தை கங்கை பண்ற. ஆகையால ஒரே ஒரு கணம் கங்கையில தீர்க்காமன்னா போடணும், சக்கரதவகாகமான போனா போறன்றது. அந்த மாதிரி இன்றையும் ஒன்ன ஒரு வாட்டி பாடினா போறோம், எங்களுக்கு உண்டான பிரதிபந்தகம் மொத்தம் போயிடும், பிராப்தி விரோதியான பிரதிபந்தகம் மொத்தம் போய் உன்னை எப்பவுமே மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரின்பாவாய். நான் எங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும், எங்கள் சந்தோஷத்தினால உனக்கு உகப்பு ஏற்படும், ரெண்டு பேருமே சந்தோஷத்தை அடைவோம். இந்த பாசுரத்துல சொல்ற இந்த பாசுரம் அவதார ரகசியத்தை சொல்லக்கூடியதான ஒரு பாசுரம்.
ஆகையால மீதி பாசுரங்களை காட்டிலும் இந்த பாசுரங்களுக்கு இந்த பாசுரத்திற்கு ஏற்றம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கரைக்கிலானாயில் தான் பின்பு இணைந்த கருத்தை பிழைப்பிட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணின் நடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரைகருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மருந்தேலோர் என்பாவாய் கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.